Welcome back to Flower Challengers YouTube channel. Now let's learn about the remaining foresters. Fourth one is mangrove forest. Foresters found in swampy regions are places with heavy rainfall. Some of the trees in mangrove foresters are the Sundari, Kiwar and Kangara. சதுப்பு நில பகுதிகளில் அல்லது அதிக மழை பெய்யும் இடங்களில் காணப்படும் காடுகள் ஆகும். இக்காடுகளில் உள்ள மரங்களில் சில வகை சுந்தரி, லியோரா மற்றும் கங்காரா ஆகும். A mangrove forest in the West Bengal, mangroves are also found in the eastern and western coastal areas of India. The Andaman and Nicobar Islands also boast of lovely mangroves. மேற்கு வங்காளத்தில் ஒரு சதுப்பு நில காடு. இந்தியாவின் கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரை பகுதிகளிலும் சதுப்பு நிலங்கள் காணப்படுகின்றன. அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகளும் அழகான சதுப்பு நிலங்களை பெருமைப்படுத்துகின்றன. அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் தான் ஃபாரஸ்ட். ஃபாரஸ்டர்ஸ் ஃபவுண்ட் இன் ட்ரை ரீஜியன் வித் ஸ்மால் ட்ரீஸ் அண்ட் ஸ்ட்ரப்ஸ் தட் ஹவ் தான்ஸ். த மெயின் ட்ரீஸ் இன் த ஃபாரஸ்டர்ஸ் ஆர் டேட் பாம், பபுல் அண்ட் கீகார். This type of forest is found in areas where rainfall is minimal, Rajasthan, Gujarat, Punjab, Haryana and parts of Tamil Nadu have thorn forests. வறண்ட பகுதிகளில் சிறிய மரங்கள் மற்றும் முட்களை கொண்ட புதர்களை கொண்ட காடுகள். இந்த காடுகளின் முக்கிய மரங்கள் பனைமரம், பாபுல் மற்றும் கீக்கர். மழைப்பொழிவு குறைவாக உள்ள பகுதிகளில் இந்த வகை காடுகள் காணப்படுகின்றன. குஜராத், பஞ்சாப், ஹரியானா மற்றும் தமிழ்நாட்டின் சில பகுதிகள் முள்காடுகளை கொண்டுள்ளன. டீஃபாரஸ்டேஷன், த ப்ராசஸ் ஆஃப் கட்டிங் டவுன் ட்ரீஸ் ஆன் எ லார்ஜ் ஸ்கேல். டீஃபாரஸ்டேஷன் அப்படின்னா காடுகளை அழித்தல். ஒரு பெரிய அளவில் மரங்களை வெட்டும் செயல்முறையை தான் டீஃபாரஸ்டேஷன் என்கிறோம். சம் ரீசன்ஸ் ஒய் ட்ரீஸ் ஆர் கட். டு கன்ஸ்ட்ரக்ட் பில்டிங், ரோட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியஸ். To make products like paper and furniture. To clear land for agriculture. மரங்களை வெட்டப்படுவதற்கு சில காரணங்கள். கட்டிடம், சாலைகள் மற்றும் தொழில்களை நிர்மாணிக்க, காகிதம் மற்றும் ஃபர்னிச்சர் போன்ற தயாரிப்புகளை உருவாக்க மற்றும் விவசாயத்திற்கான நிலத்தை அளிக்கப்படுவதாகும். Afforestation, the process of planting more trees on banned lands and allowing them to grow is called afforestation. தரிசு நிலங்களில் அதிக மரங்களை நட்டு அவற்றை வளர்க்க அனுமதிக்கும் செயல்முறைதான் காடு வளர்ப்பு என்று அழைக்கப்படுகிறது. ஃபாரஸ்டர்ஸ் ஆர் த லங்ஸ் ஆஃப் பிளானட் எர்த். லெட்டஸ் டேக் குட் கேர் ஆஃப் தம். காடுகள் பூமியின் நுரையீரலாகும். அவற்றை நாம் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லெசன். தேங்க்யூ.